வணக்கம் फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கதே இனிமோ இனியத்தல் நான் உங்க அன்பு தோழி இந்த வீடியோக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய பெற்றோர்களுக்கு தான் குழந்தையை பார்க்கறப்பெல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கே அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமா இருக்கும் ஆனா இந்த ஏக்கத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் நம்ம நிறைய ஹை கலோரி கண்டென்ட் இருக்கிற உணவு வகைகளை தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமா உங்க குழந்தையும் குண்டாக முடியும் ஆனா அது ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது சோ இன்னைக்கு அந்த வகையில ஆரோக்கியமான ஹை கலோரி கண்டென்ட் இருக்கிற ஒரு உணவு வகையை ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம பார்க்க போறோம் இத ஜஸ்ட் நீங்க செஞ்சு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு டெய்லி உங்க குழந்தைக்கு ஒரு உருண்டை கொடுத்தா கூட போதும் உங்க குழந்தை கண்டிப்பா நல்லாவே வெயிட் கெயின் தெரியற ரிசல்ட்டை பார்க்க முடியும் இப்போ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம் இப்போ இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் 200 கிராம் வந்து நடக்கல்ல பருப்பு 100 கிராம் வந்து கருப்பு எள்ளு 200 கிராம் வந்துட்டு வெல்லம் கடைசியா 50 கிராம் வந்து அவல் இது வந்து மட்டை அவல்னு சொல்வாங்க இதெல்லாம் கடையிலயே கிடைக்கும் எல்லா நடக்கல்ல பருப்புலயே இந்த மாதிரி மொக்கு இருக்கும் இப்படி மொக்கோட சாப்பிட்டோம்னா பித்த வரும் அப்படினு சொல்லி முன்னோர்கள் சொல்வாங்க அதனால நம்ம எல்லா நடக்கல்ல பருப்புலயும் மொக்க உடைச்சு உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது நம்ம பாட்டிமார்கள்லாம் நடக்கல்ல பருப்பு சாப்பிட்டா வெள்ளத்தோட கடிச்சு சாப்பிடுங்க பித்தம் வராம பாத்துக்குறோம் அப்படினு சொல்வாங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபியில வெல்லம் சேர்த்திருக்கோம் நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா வெல்லம் சேர்த்து கொடுங்க பித்த வராம பாத்துக்குறோம் அடுப்புல ஒரு pan வச்சிருக்கோம் pan லைட்டா சூடானானே அவல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அவளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ஒரு 6 மாச குழந்தைக்கு அதோட செரிமான சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும் ஆனா முத முதன் குடுக்குற உணவுல இந்த அவல் அப்படின்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிப்பாங்க ஏனா அவளுக்கு வந்து செரிமான சக்தி அப்படிங்கிறது அதிகமானது சோ சின்ன குழந்தையோட வயித்துக்குள்ள கூட அந்த அவல் வந்து ஈஸியா செமிச்சிரும் அப்படினு சொல்வாங்க ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் சளி வயித்தால வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த டைம்ல இந்த அவல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்பவே உதவிகரமா இருக்கு அப்படினு சொல்லப்படுது ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் முழுவதும் தேவைப்படுற அயன் கண்டென்ட் இந்த அவல்ல இருக்கு சோ ரெகுலரா டெய்லியுமே அவல் கொடுக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஆக்டிவாவும் எனர்ஜெட்டிக்காவும் வச்சுக்கிறோம் இப்போ வந்து நல்ல அவல் வந்து வறுபட்டுருச்சு இப்போ இத வந்து நம்ம வேற ஒரு panல மாத்திடலாம் இப்போ அடுத்து நெடக்கல்ல பருப்பை நல்லா வறுக்க போறோம் நெடக்கல்ல பருப்பு பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏனா இத பிடிக்காத ஆளே கிடையாது அவ்ளோ டேஸ்டாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம உடம்பல நல்ல கொழுப்பு தங்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இத தினமும் சாப்பிடுறவங்க கண்டிப்பா weight போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நெடக்கல்ல பருப்பு குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட உடம்ப நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தியரா வைக்கிறதுக்கு இந்த நடக்கல்ல பருப்பு ரொம்ப உதவிகரமா இருக்கு ஆல்ரெடி வறுத்த நடக்கல்ல பருப்பு தான் வாங்கி இருக்கேன் திரும்ப வறுக்கணுமா அப்படி நீங்க கேட்டிங்கனா இன்ன கொஞ்சம் நம்ம கையால வறுத்திட்டா இன்ன நல்லா இருக்கும் சோ நீங்க வறுத்த நடக்கல்ல பருப்பே வாங்குனாலும் ஒரு வாட்டி திரும்ப வறுத்துக்கோங்க இப்போ இத வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இப்போ அடுத்து வந்து நம்மளோட கருப்பு எள்ள நாம வறுக்க போறோம் இது என்கிட்ட கருப்பு எள் இல்லங்க எனக்கு வெள்ளை எள் தான் கிடைச்சிச்சு அத பயன்படுத்திக்கலாமா அப்படினு கேட்டிங்கனா உங்களோட பிரியம்தான் கருப்பு எள் வெள்ளை எள் எதுனால பயன்படுத்திக்கலாம் இப்போ எள் வந்து நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எள் வந்து பொரியும் படபடவன் வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்க நல்லா வறுத்துக்கோங்க எள் பொறுத்த வரைக்கும் எள் ரெகுலரா சாப்பிட்டா கண்டிப்பா உடல் எடை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கனா அது நல்ல கொழுப்பாவும் இருக்கும் உடம்புல வந்துட்டு கெட்ட கொழுப்பு தங்க விடாம பாத்துக்கிறோம் எள்ளுல வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு குழந்தைங்களோட போன் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை டெய்லியுமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு பீரியட்ஸ் பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறோம் ஒருவேளை வயசுக்கு வந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா டெய்லி கொடுக்கும் போது
உங்க குழந்தைக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகி மாசம் மாசம் கரெக்டா பீரியட்ஸ் வர மாதிரி நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப அடுத்து மிக்ஸி ஜார்ல வந்துட்டு முத நம்ம மண்டவளத்தை சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மண்டவளம் பாத்தீங்கன்னா நிறையவே அயன் கண்டென்ட் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அனிமியா வராம பாத்துக்கிறோம். இப்ப வந்து உங்ககிட்ட மண்டவளம் இல்ல, நான் கருப்பட்டி பயன்படுத்திக்கலாம்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா வெள்ளை சக்கரை அப்படிங்கிற ஜீனியை மட்டும் பயன்படுத்தாதீங்க, நாட்டு சக்கரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப மண்டவளத்தை தனியா ஒரு வாட்டி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப பாருங்க நல்ல பவுடர் ஃபார்மட்ல இருக்கு. இப்ப வந்து இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு, நெடக்கல்ல பருப்பு, அவல், இத மூணையும் நம்ம ஒண்ணா கொட்டிக்கலாம். மூணுமே நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது அரைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் அப்படியே மிக்ஸி ஜார ஓட விட்டு அரைச்சு எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி பவுடர் ஃபார்மட்ல தான் அரைக்கணும். ஆனா எள்ளு வந்து கொஞ்சம் எண்ணெய் கக்கு உள்ளது அப்படின்றதுனால உங்களுக்கு பாக்குறதுக்கு பிசு பிசுன்னு இருக்கதா செய்யும். இப்ப வந்து இத வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மிக்சிங் பவுல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இப்ப நம்ம நெய் சேர்க்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. டெய்லியுமே அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையுமே நீங்க நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பசுமாட்டு நெய் நம்ம சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. நெய் வந்து எல்லாத்துலயுமே படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நெய் வாசனை செம சூப்பரா வருது. சோ அந்த வாசனைக்கே டேஸ்ட் செமையா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும் போது கண்டிப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டா மெதுவா இருக்கும். அதுக்காக தான் மெயினா நம்ம நெய் சேர்க்கிறோம். இப்ப கையை நல்லா கழுவிட்டு நம்ம லைட்டா நெய் தடவிருக்கோம் கையில. இப்ப நம்ம சின்ன சின்ன உருண்டையா புடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இன்னமே குழந்தைங்களுக்கு நிறையவே ரெசிபிஸ் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.